ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். அதாவது என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, வந்து கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ நேற்று ரிப்போர்ட் படி வந்து தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு வந்து 2186 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் உறுதியாகி இருக்கிறது. ஸோ நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ நிறைய தரப்பு சொல்கிறது வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஊரடங்கு விடும் தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து இது வந்து ரெண்டாவது அலலாம் இல்லை, கொரோனாவோட ரெண்டாவது அலலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முழு ஊரடங்குலாம் போட முடியாது. ஸோ வந்து 3 மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து ஊரடங்கு போடுற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ வந்து சென்னை, செங்கல்பட்டு, கோவை 3 மாவட்டங்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ சென்னையில் மட்டுமே வந்து நேற்று வந்து 800 மேற்பட்டவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆகியிருக்கிறது. ஸோ அதே மாதிரி செங்கல்பட்டு, கோவை 3 மாவட்டங்களிலும் வந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த 3 மாவட்டங்களிலும் வந்து சிறு சிறு தளர்வுகள், சில சில ஊரடங்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ வந்து சென்னையிலும் கொடுக்க முடியாது, கோவையிலும் கொடுக்க முடியாது, செங்கல்பட்டிலும் கொடுக்க முடியாது. ஸோ சிறு சிறு தளர்வுகள் தான் கொண்டு வர முடியும். ஈவினிங் 6 மணியிலிருந்து நைட்டு மார்னிங் 6 மணி வரைக்கும் ஊரடங்கு கொண்டு வரப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பத்தனா மீதி மாவட்டங்கள் எந்த ஒரு தளர்வுகளும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து செம்ம அதிர்ச்சியான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நியூஸ் தகவல் தகவல் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.